கவனிடாக்கண்ணா, முன்னேற்ற சோதனை முதல் 10 பகா எண்களின் வீச்சு டேஷ் ஆகும். அப்ப இதுல ரெண்டு தெரியணும், பகா எண்கள்ன்ற ஒண்ணு, வீச்சு அப்படின்றது. வீச்சு நம்ம இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கோம், அதனால தெரியும். வீச்சு ஈக்குவல் டு என்னது? மிகப்பெரிய மதிப்பு. மிகப்பெரிய மதிப்பு கழித்தல் மிகச்சிறிய மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ள தரவுகள்ல, இல்லையா? இத நம்ம எப்படி எழுதுவோம்? ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். அடுத்தது பகா எண்கள். பகா எண்கள்னா என்ன? எத்தனை கணக்குல மிஸ் சலிக்காம சொல்லிட்டு வரேன்னு பாரு. ஒன்னாலும் தன்னாலும் வகுபடக்கூடிய எண், அதனுடைய வகுதிகள் வந்து ஒன்னு கண்டிப்பா, அது இல்லாம கொடுக்கப்படக்கூடிய அதே எண், அதுதான் வந்து பகா எண். இப்ப நமக்கு எது வரைக்கும்? முதல் 10 பகா எண். நான் பகா எண்களை கூப்பிடுறதுக்குன்னு ஒரு போன் நம்பர் கொடுத்தேன், 444-223-22321. நமக்கு எத்தனை பகா எண்கள் வேணும்? 10. அப்ப இதுதான், புரியுதுங்களா? இது என்னது? 1 to 10 வரை. இது என்னது? 1 to 10 வரைக்கும். இது என்னது? 11 to 20 வரைக்கும். இது என்னது? 21 to 30 வரைக்கும். சோ இந்த நம்பர்ல இருந்து நம்ம பகா என்ன கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க தெரியலனாலும் இப்ப கத்துக்கோங்க, எழுதிக்கோ. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. இதுதான் கஷ்டம் இருந்துச்சா? ஒண்ணும் கிடையாது. ஒன்னுன்றது கிடையாது. ஒன்னுன்றது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல, அதனால இது கிடையாது. அடுத்தது பாருங்க, 2, இதனுடைய வகுதிகள் என்ன? 1, 2. அப்ப இது வந்து என்னது? பகா எண். 2 தவிர மத்த எல்லா ரெட்டை எண்ணுமே என்ன? பகா எண் அல்ல, இல்லையா? அது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதை தவிர மத்த எல்லாமே என்ன வருது? அந்த நம்பர் இல்லாம ரெண்டாம் வாய்ப்பாட்டுல வருது. அப்ப இது கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ரெட்டை எண்கள் எதுவுமே கிடையாது 2 தவிர. ஏன்றது புரியுதாடாக்கா? மத்த எல்லா ரெட்டை எண்ணுமே என்ன வாய்ப்பாட்டுல வந்துரும்? ரெண்டாம் வாய்ப்பாட்டுல வந்துரும். அந்த எண்ணிலையும் வரும், ஒண்ணுலயும் வரும், ரெண்டாம் வாய்ப்பாட்டுல. சோ எக்ஸ்ட்ரா வந்துருது, அதனால கிடையாது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா 3. 3 என்னது? ஒன்னாலும் தன்னாலும். தன்னுன்றது இங்க என்னது? மூணா நம்பர். அப்ப ஒன்னா வாய்ப்பாட்டுல வரும், மூணா வாய்ப்பாட்டுல வரும். இது ரெண்டுதான் வகுதிகள், ரெண்டு வகுதிகள் தான். ஆனா இந்த 3 தவிர இந்த 3 மடங்குகள் எல்லாம் என்ன பண்ணிடணும்? நீ அடிச்சு விட்டுறணும். ஏன்னா மத்த எல்லாமே என்ன எதிர வரும்? மூணா வாய்ப்பாட்டுல கண்டிப்பா வரும், அதனால இதுவும் கிடையாது. அடுத்தது என்ன எடுக்கலாம் அப்படின்னா 5. அடுத்தது என்ன எடுக்கலாம்? 5. 1, 5. 2 வகுதிகள் தான். என்னது? 2 வகுதிகள் தான். அப்ப 5 மடங்குகளும் கிடையாது. 5 வாய்ப்பாட்டுல வர எந்த நம்பரும் கிடையாது. அப்ப பாருங்க, இந்த டயகனலா வருதா வரலையா? புரிஞ்சுதா அடிக்கண்ண? புரியுதா புரியலையா? அதுக்கப்புறம் இங்க நிறுத்திட்டு இப்படி நிறுத்திடக்கூடாது. இந்த 30 அதுலயே போயிடுச்சு, அதனால பிரச்சனை இல்லை, புரியுதுங்களா? அப்ப 5 இதுவும் கிடையாது. அடுத்தது என்ன எடுக்கலாம்னா 7. அடுத்தது என்ன எடுக்கலாம்? 7. அதுவும் என்னது? ஒன்னாலும் தன்னாலும், 1, 7 தான் அதனுடைய வகுதிகள். அடுத்தது 11, 1, 11 தான். அடுத்தது 13, 1, 13. அடுத்தது 17, 1, 17. அடுத்தது 19, 1, 19. அடுத்தது 23, 1, 23. அடுத்தது 29, 1, 29. இப்ப கரெக்டா வருதான்னு பாக்கலாமா? இந்த நம்பர் மாதிரியே 44, இங்க 2 வருதா? அப்ப முதல் என்ன வரணும்னா 2, 3, 5, 7 வந்துருச்சா? 4. 1 to 10 வரைக்கும் இருக்கிறதுல. அடுத்தது 11 to 20 வரைக்கும் இருக்கிறதுல. என்னென்ன? 11, 13, 17, 19.
அடுத்தது என்னது இருபத்தி ஒண்ணுல இருந்து முப்பது வரைக்கும் என்னது இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது வந்துருச்சு அடிக்கண்ண வந்துருச்சா வரலையா டபுள் ஃபோர் டூ வந்துருச்சா வரலையா இப்ப என்ன கேக்குறாங்கன்றத பாருங்க ரைட்டா வீச்சு இப்ப பகாயங்களை கண்டுபிடிச்சாச்சு மிகப்பெரிய மதிப்பு இதுல எதுடாக மிகப்பெரிய மதிப்பு இருபத்தி ஒன்பது மிகச்சிறிய மதிப்பு என்னடாக்கா ரெண்டு மிகப்பெரிய மதிப்பு இருபத்தொன்பது மிகச்சிறிய மதிப்பு ரெண்டு இருபத்தொன்பதுல இருந்து ரெண்ட கழிக்கணும் அப்ப என்ன அது இருபத்தி ஏழு ஒன்பதுல ரெண்டு போச்சுன்னா ஏழு அடுத்தது இங்க ரெண்டு வந்துருச்சு ஆன்சர் அப்ப இதனுடைய விடை என்ன அதுங்க இருபத்தி ஏழு இவ்வளோ செய்யணுமா மிஸ் ஒரு ஒன் மார்க் மாதிரி கேட்டா அப்படின்னா கண்ணு இந்த பகாயங்கள்னு தெரியல அப்படின்னாதான் இவ்வளவும் புரியுதுங்களா கத்துக்கணும் ஏன்னா சில குழந்தைங்களுக்கு மறந்துருக்கும் சில எல்லாருக்கும் அப்படியே எல்லாமே ஞாபகத்துல எல்லாம் இருந்துட்டு இருக்காரு ஒரு ரீகால் பண்ணி இதை கத்துக்கிட்டோம் இப்ப டக்குன்னு போட்டி தேர்வுல எப்படி மிஸ் இதை கண்டுபிடிச்சுக்கிறது அப்படின்னா உனக்கு மனப்பாடமா தெரியணும் நான் சொன்னேன் இந்த நம்பர் ஞாபகத்துல இருக்குது இல்ல இந்த டபுள் ஃபோர் டூன்ற ஞாபகம் இருக்குது இல்ல அதே மாதிரி ரெட்டைப்படையன் ரெண்டு மட்டும்தான் அடுத்தது என்னது மூணு தெரியும் அடுத்தது என்னது அஞ்சு அடுத்தது என்னது ஏழு இப்ப இதுவும் நல்லா தெரியும் தெரியுமா தெரியாதா ஏன்னா ஒன்பதெல்லாம் வராது அதே மாதிரி அடுத்து என்னது பதினொன்னு பதிமூணு பதினேழு பத்தொன்பது இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது புரியுதா இருபத்தி ஒன்பது ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்னு பதிமூணு பதினேழு பத்தொன்பது இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது பாத்துக்கோ எல்லா நம்பரும் இருக்கானு இந்த செக் பண்ணிக்கணும் டபுள் ஃபோர் புரியுதுங்களா ஃபோர் ஃபோர் அடுத்தது என்னது டூ அப்ப அடுத்தது என்னது இருபத்தி ஒன்பது கழித்தல் ரெண்டு ஈக்குவல் டு இருபத்தி ஏழு அதனால பகாயன்கள் மனப்பாடமா தெரியுறவங்களுக்கு அப்படியே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் இந்த ஆன்சர் புரியுதுங்களா ஒரு ரெண்டு செகண்ட்ல இந்த கணக்கை செஞ்சிடலாம் தெரியலனாலும் கவலைப்படாத இதை மாதிரி ஃபுல்லா செஞ்சு பழகி பார்த்து செய்யுங்க இந்த ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் எழுதுறதுக்கு பதிலாக ஒண்ணுல இருந்து ஆறு வரைக்கும் எழுதி எழுதி செஞ்சீங்கன்னா இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு இதை குறிச்சு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த லிங்கையும் கொடுக்குறேன் பாத்துக்கோங்க இல்லையா இந்த வீடியோலயே நீங்க கத்துக்கலாம் சரியாடா கண்ணா புரிஞ்சுதாடா